ஒரு சில இடைத்தரகர்கள்ட்ட தான் கொள்முதல் கொப்பரை பண்ணுறாங்க வாங்குறாங்க. அந்த கொள்முதலில் ஊழல், லஞ்சம், உரைகேடு, ஒழுங்கீனங்கள் நிறைந்திருக்கின்றது. இதில் பயனாளிகள் யார்னா இடைத்தரகர்களும் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் தான் பயனாளிகள், விவசாயிகள் அல்ல. விவசாயிகளுடைய வாழ்க்கை தர வசரணும், வாங்கும் சக்தி கூடணும், இதுக்காக விவசாயிகளுடைய வருமானத்தை ரட்டிப்பாக்கவும் ரட்டிப்பாக்கவும்னு பெருமையாக பிரதமர் சொன்னார். எதுக்கு நெல் அரிசி ஏற்றுமதிக்கு தடை பண்ணீங்க? எதுக்கு கோதுமை ஏற்றுமதிக்கு தடை பண்ணீங்க? எதுக்கு வெங்காய ஏற்றுமதிக்கு தடை பண்ணீங்க? உங்ககிட்ட சரியான புள்ளி உரம் கிடையாது. அரசுக்கு டாஸ்மாக் மூலமா 50,000 கோடி வருமானம் வருது, அதுக்குண்டான மூலப்பொருளை விவசாயிகள் பாவி மகன் இலவசமா கொடுத்துட்டு இருக்கான்னு ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி தலைவர், இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சின்னு பீத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, பச்சை தொண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, ஒரு தலைவர் வாயை திறந்துருப்பாங்களா? வாயில கொழுக்கட்டி இருக்குதா இல்ல கொட்டாப்பிடி இருக்குதா? இன்னைக்கு வெளியே நல்ல கொப்பரை என்ன விலை தெரியுங்களா? 84 ரூபா. அப்படின்னா அந்த 24-25 ரூபா எங்க போகுது? நானும் தென்னை மரம் வச்சிருக்கிறேன், 700 மரம் இருக்கு. ஒரு நாள் கூட ஒரு கொப்பரை கூட கொள்முதல் கொடுத்ததே கிடையாது. ஒரு சில இடைத்தரகர்கள்ட்ட தான் கொள்முதல் கொப்பரை பண்ணுறாங்க வாங்குறாங்க. அந்த கொள்முதலில் ஊழல், லஞ்சம், உரைகேடு, ஒழுங்கீனங்கள் நிறைந்திருக்கின்றது. இதில் பயனாளிகள் யார்னா இடைத்தரகர்களும் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் தான் பயனாளிகள், விவசாயிகள் அல்ல. அந்த கொள்முதல் செஞ்ச கொப்பரையை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும். கொப்பரையாகவோ ஒரு மதிப்பு கோட்ட பண்டமாகவோ மாற்றி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சால் தான் விலைவீழ்ச்சி தடுக்க முடியும். அதே கொப்பரை என்ன பண்ணுறாங்க, 108 ரூபா 60 காசுக்கு கொள்முதல் பண்ணதை கிட்டத்தட்ட 100 லட்சம் டன்னுக்கு மேலே இன்னைக்கு இருப்பில் இருக்குது. அதை வந்து இந்தியாவுக்குள்ளேயே டெண்டர் மூலமாக கார்பரேட்டுகளுக்கு விற்கிறாங்க, ஒரு கிலோ 60 ரூபா 65 ரூபாய்க்கு. 118 ரூபா 60 காசு எங்கே, 60 ரூபா 65 காசு எங்கே? ஏன் இப்படி நட்டப்படுத்துகின்றார்கள்? இதனால் யாருக்கு லாபம், யாருக்கு ஆதாயம்? இடைத்தரகர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தான் ஆதாயமே ஒழிய விவசாயிகளுக்கு ஆதாயமே கிடையாது. இந்த கொப்பரையை உள்நாட்டிலேயே மீண்டும் புழக்கத்துக்கு விடுகின்ற பொழுது மேலும் தேங்காய் விலை வீழ்ச்சி அடையும். இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். கொப்பரை கொள்முதல் என்பது திட்டமிட்டு விதைக்கப்படும் ஊழல், லஞ்சம், முறைகேடு, ஒழுங்கீனம் இவற்றினுடைய வெளிப்பாடு. ஒன்று, கொள்முதல் செஞ்ச கொப்பரைகளை கொப்பரையாகவோ மதிப்பு கொட்டப்பட்டமாகவோ வெளிநாட்டில் சந்தப்படுத்தணும். இது முடியாமல் போனால், முடியாது என்றால் கொப்பரை கொள்முதலை மத்திய அரசு கைவிட வேண்டும். திட்டமிட்டு ஊழல், லஞ்சம், முறைகேட ஒழுங்கீனத்தை நாட்டில் விதைக்காதீங்க. சுவாமிநாதன், விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு. சம்பள கமிஷன் பரிந்துரையை ஏற்று நடைமுறைப்படுத்துவதை போல விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்துவது மட்டுமே. 2004 தற்கொலை உச்சத்துக்கு போச்சு. 3 லட்சம் விவசாயிகள் குடும்ப குடும்பமா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதற்காக எம் எஸ் சுவாமிநாதன் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. அடுத்த ஆண்டே அறிக்கையை அரசுகிட்ட சமர்ப்பித்தது அந்த குழு. அப்போதைய மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி கடப்பில் போட்டது. 2014 தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கூட்டத்தில் பதிவு செய்கின்ற பொழுது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவோம்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரு. இது வரல கண்டுக்கல. ஜிடிபியில் 1947 விவசாயத்தினுடைய பங்களிப்பு 65%, இன்னைக்கு வெறும் 4%. எந்த அளவுக்கு கீழே போயிருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய வாழ்க்கை தர வசரணும், வாங்கும் சக்தி கூடணும், இதுக்காக விவசாயிகளுடைய வருமானத்தை ரட்டிப்பாக்கவும் ரட்டிப்பாக்கவும்னு பெருமையாக பிரதமர் சொன்னார். எதுக்கு நெல் அரிசி ஏற்றுமதிக்கு தடை பண்ணீங்க? எதுக்கு கோதுமை ஏற்றுமதிக்கு தடை பண்ணீங்க? எதுக்கு வெங்காய ஏற்றுமதிக்கு தடை பண்ணீங்க? உங்ககிட்ட சரியான புள்ளி உரம் கிடையாது. எந்த கிராம நிர்வாக அலுவலரும் கிராமத்தில் குடி கிடையாது. இன்னென்ன பயிர் இவ்வளவு பரப்பளவில் சாவடி பண்ணியிருக்கிறங்கிற புள்ளி உரம் உங்ககிட்ட இருக்கிறது ஒரு போலியான பொய்யான புள்ளி உரம். அதை வச்சு கூடுதலாக வெங்காயம் விளையும்னு சொல்லி வெங்காயம் ஏற்றுமதிக்கு தடை பண்ணீங்க. பொய்யான ஒரு புள்ளி உரத்தை வச்சு இன்னைக்கு வெங்காயம் கிலோ 5 ரூபாய்க்கு வந்துருச்சு. அறுவடை கூடி கூட அவனுக்கு ஆகாது. கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறேன் விவசாயி. 20% வாகன எரிபொருள் எத்தனால் கலந்தமில்ல, கிட்டத்தட்ட 25,000 கோடி அளவுக்கு ரூபாய் அளவுக்கு அந்நிய செலாவணி மிச்சப்படுத்தணும் இல்லை.
ஏன் இன்னைக்கு கரும்பு சாத்துல இருந்து எத்தனால் தயாரிக்க கூடாது, ஏன் தடை வச்சிருக்கீங்க? இதெல்லாம் விவசாய விரோத போக்கு இல்லையா? இதனுடைய வெளிப்பாடு மராட்டிய மாநிலத்தில் கடந்த 2 மாதத்தில் 2500 விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த நிலைமை நீடித்தால் ஒரு விவசாய நாடு, விவசாய நாட்டிலிருந்து வேளாண் விளைபொருட்களை ஏற்றுமதி செய்து அதன் மூலம் அந்நிய செலாவணி ஈட்டுவதுதான் இயற்கை நீதி என்பதை மறந்துவிட்டு இறக்குமதியை தாராளமயமாக்கினால் விவசாயிகளுடைய தற்கொலை உச்சத்துக்கு போகும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, டாஸ்மாக் மூலமா எங்களுக்கு வந்து ஆண்டுக்கு 50,000 கோடி வருமானம் வருது, இதை வச்சுதான் நாங்கள் நலத்திட்டங்கள் நடத்துறோம், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம் அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த டாஸ்மாக் மத தயாரிப்புக்கான மூலப்பொருள் எது? மொலாசஸ். மொலாசஸ் எதுல இருந்து கிடைக்குது? கரும்புல இருந்து கிடைக்குது. கரும்பு யார் பயிரிடுறா? விவசாயிகள் பயிரிடுறாங்க. பயிரிட்ட கரும்பு எங்க கொடுக்கறாங்க? சர்க்கரை ஆலை கொடுக்கறாங்க. சர்க்கரை ஆலை எப்படி பணம் கொடுக்குது? கரும்பு கட்டுப்பாட்டு ஆணை 1965 அந்த கரும்புல இருந்து பெறக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கணக்கிட்டு தான் கரும்புக்கு விலை கொடுக்கறாங்க, பணம் கொடுக்கறாங்க. உபப்பொருள் எதாவது மொலாசஸ், பக்காஸ், பிரஸ்மட்டு, இந்த 3 உபப்பொருள். இந்த உபப்பொருளுக்கு உண்டான பணத்தை விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்களா? இல்லவே இல்லை. இந்த தொகையையும் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என அரசால் நியமிக்கப்பட்ட பர்காவா அரசுக்கு பரிந்துரை பண்ணி பல ஆண்டுகளாச்சே, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆட்சியில் மாற்றம் இல்லையே, பட்ஜெட்டு தனி பட்ஜெட் போட்டாங்க போன ஆண்டு, அதில் இலவச மின்சாரத்துக்கு 6,500 கோடி. அதனால நாங்கள் விமர்சனத்துக்கு ஆளாகப்படுறோம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறாங்கப்பா, அதனால நாங்கள் வீட்டுக்கு கூடுதலாக கட்டணம் கட்டுறோம், கடைக்கு கட்டுறோம், தொழிற்சாலை கட்டுறோம் அப்படின்னு ஆதங்கப்படுறாங்கல்ல, நியாயம்தான் இல்லை நான் சொல்லவில்லை. இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க, இது எல்லாத்துக்கும் தெரியுதல்ல. அரசுக்கு டாஸ்மாக் மூலமாக 50,000 கோடி வருமானம் வருது, அதுக்குண்டான மூலப்பொருளை விவசாயிகள் பாவி மகன் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி தலைவர், இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சின்னு பீத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, பச்சை தொண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, ஒரு தலைவர் வாயை திறந்துருப்பாங்களா? வாயிலான கொழுக்கட்டி இருக்குதா இல்லை கொட்டாப்பிடி இருக்குதா? கொடுமை எங்களுடைய அறியாமை அறுவடை பண்றதா இன்னைக்கு வந்து ஆட்சியாளருடைய தலையாய பணிங்கிறது நாடு முழுவதும் நடக்குது, இதனுடைய வெளிப்பாடு தான். இன்னைக்கு 2024 தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் மதித்து ஏற்று தமிழ்நாட்டில் கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். தவறினால் தமிழ்நாட்டில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பை இழப்பார்கள். உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசினுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுவிலக்குங்கிறது குஜராத்தில் இருக்கு, பீகாரில் இருக்கு, நாகாலாந்தில் இருக்கு, மணிப்பூரில் இருந்தது. 2 மாதத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா தலைமையிலான அந்த அரசுக்கு வருமானம் குறைஞ்சிருச்சு, கள்ளச்சாராய பெருகிட்டுதுன்னு காரணத்தை காட்டி எடுத்துட்டாங்க. அது வருந்தத்தக்க ஒண்ணும். குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட கமிட்டி என்ன, மயாபோயி கமிட்டி, அரசுக்கு பரிந்துரை செய்கின்ற பொழுது குஜராத்தில் மதுவிலக்கு இருப்பதும் உண்மை, அது தோற்று போயிருப்பதும் உண்மை, முன்கதவை திறந்து வைத்து வணிகம் நடப்பதில்லை, பின்கதவை திறந்து வைத்து தாராளமாக வணிகம் ஏராளமாக நடக்கின்றது. இருந்தாலும் குஜராத்தில் மதுவிலக்கு என்ற ஒன்று இருந்ததால் தான், இருப்பதால் தான் குஜராத் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றது என்பதிலும் உண்மை இல்லாமல் இல்லை. இதை ஒவ்வொரு அரசும் உணர வேண்டும். மாநில அரசு 8 வருஷத்துக்கு முன்னாடி பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே சாராயத்துக்கு தடை, இறக்குமதி மதுக்களுக்கு தடை, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கல்லுக்கு விலக்களிப்பு. ஆகவே பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு கள்ளியக்கம் வைக்கின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்பு தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள்,
கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். வைத்த வாதம் கள் உணவு என்பது வெற்றி பெற்றார்கள். கொரோனா மொத மொத கேரளாவை தான் தாக்குச்சு. ஊரடங்கு கொண்டு வந்தாங்க, மதுக்கடைகளை மூடினாங்க, கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். உலக அளவில் எல்லா நாடுகளிலே கள்ள வந்து உணவுன்னு ஏற்றுக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்குசார் ஓட்டுகின்றார்கள். வள்ளுவர் என்ன பதிவு பண்றாரு? எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கண்ணார் அறிவிலதார். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அலகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கண்ண உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டில் மட்டும் சில ஆட்சியாளர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்குசால் ஓட்டுவோனை ஒரு மேலுதான் பதிவு பண்றாரு. உலக பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும்ங்கிற கள்ளுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருப்பவர்கள் பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள். இதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் இந்த அரசுக்கு வைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு அறிவிப்பு, பனை தென்னை ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ பதநீராகவோ கள்ளாகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு நிறுத்திக் கொண்டார். இன்னைக்கு வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் 80 லட்சம் இளைஞர்கள் பதிவு பண்ணி உட்கார்ந்துருக்காங்க வேலை இல்லாமல். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. இன்னைக்கு தென்னந்தோப்பு பொள்ளாச்சி பகுதியில், பட்டுக்கோட்டை பேராபூரணி, பனந்தோப்பு தென் மாவட்டங்களில் ஏராளமாக இருக்குது. நாணயம் மட்டும் இருந்தால் போதும். தோப்பு குத்தவைக்கு எடுத்து கண்ணாவாகவோ கண்ணையோ நீராவாகவோ பதநீராகவோ இறக்கி அதை டப்பாக்கல்ல, பாட்டல்களில், பவுச்சில், டின்களில், டெட்ரா பேக்கிங்கில் அடைச்சி மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில், தலைநகரங்களில், நட்சத்திர விடுதிகளில், பன்னாட்டு விமான தளங்களில், வரிசெலுத்தப்பட்ட கடைகளில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவிலான அந்நிய செலாவணி கிடைக்கும். அப்போது தமிழ்நாடு தலை நிமிரும், முதன்மை மாநிலமாக மாறும். ஏன்னா பனைகளிலிருந்து இறக்கக்கூடிய கண்டு உலகத்தர வாய்ந்ததாக இருக்கும். இதுவரையில் பனைமரத்துக்கு யாராச்சும் நீர் பாய்ச்சிருக்கிறோமா? இல்லை. ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா? இல்லை. பூச்சி மருந்து பூஞ்சால மருந்து களைக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா? இல்லை. ஆகவே இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கள் உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கும். இன்னைக்கு உலக பந்து சூடாகிட்டே இருக்குது. இந்த நிலைமையில் கள் போன்ற மென்பானங்களுக்கு தான் உலக அளவில் வரவேற்பு இருக்கும். பிராண்டிக்கோ, விஸ்கிக்கோ, ரம்முக்கோ, சாராயத்துக்கோ இனி பெரிய வரவேற்பு இருக்காது. பெரிய ஒரு நல்ல எதிர்காலம் தமிழ்நாட்டுக்கு உண்டு. இதை உணர்ந்து தமிழ் மண்ணின் அரசு தமிழ் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு இதை செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம மரபு அப்படி. அந்த காலத்தில், சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். அதிகமான அவையாறு கள்ளு குடிச்சிருக்காங்க. சிறியகள் பெருநே எமக்கிய மண்ணே, பெரியகள் பெருநே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணு மண்ணே. அதியமான் இறந்துடுறாரு. அந்த அதியமானவருடைய நடுகளுக்கு கள்ள படையலா வச்சு அவ்வையார் வழிபட்டிருக்காங்க. நடுகள் பீலி சூட்டி நாரறி சிறுகலம் துய்ப்பவும் கொள்வன் கொள்ளோ. அடுத்து பாரி வள்ளல். பரம்பு மலையில் வரக்கூடிய விருந்தினர்களுக்கு, புறவலர்களுக்கு, இரவலர்களுக்கு கள்ள வேண்டுகின்ற அளவுக்கு வாரி வாரி வழங்குவாராம். அப்படி கள்ளை கொடுக்கின்ற பொழுது சிந்துகின்ற அந்த கள்ளு அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளையெல்லாம் ஒட்டிக்கிட்டு போகுமா அப்படின்னு புறநானூற்றில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆகவே அப்படிப்பட்ட கள்ளுக்கு தடை, மதுக்களுக்கு கடை, இது எந்த விதத்தில் நியாயம்? கல்லை எதோட விடணும், நம்ம மாவாட்டுறோம், இட்லி சுடுறக்கு, தோசை வார்க்கறக்கு. புளிச்சு போனால் தான் இட்லி சுட முடியும், தோசை வார்க்க முடியாது. புளிச்சு போகும்போது ஆல்கால் வந்துடும். அதே மாதிரி கறக்கக்கூடிய பாலில் ஆல்கால் இருக்காது. அதே மோரா தயாராக மாறும்போது ஆல்கால் வந்துடும். சுடுசோத்தில் ஆல்கால் இருக்காது.
பழைசோரா மாறும்போது ஆள்கால் வந்துடும். தேனில் பழச்சாத்தில் இருக்கு ஆள்கால். ஆக கள்ள எதோட ஒப்பிடணும், இவைகளோட தான் ஒப்பிடணும். இதை போய் மதுக்களோடும் போதைப் பொருளோட ஒப்பிடுவது என்பது பசுவையும் பன்றியையும் ஒரே பட்டியல் ஓட்ட சொல்கிற மாதிரி. இப்போ எங்களை பொறுத்தளவு நாங்கள் திறந்த புத்தகம். 8 கோடி மக்களில் யார் வந்தாலும் சரி, கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான், மதுதான் என்ற நிலைப்பாட்டை கொண்டு வாதத்துக்கு வந்தால் அந்த வாதம் இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் நடக்கும். பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளர்கள், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி நேரடி ஒளிபரப்பு இருக்கும். அந்த வாத விவாதத்தில் கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான், மதுதான் தமிழ்நாடு கள்ள இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை. இறக்குமதி மதுக்களும் டாஸ்மாக் மதுக்களும் கள்ளை விட நல்லவை என நிரூபித்து விட்டால் கள்ள இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும், 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது கள்ள இயக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். இதைத்தான் வள்ளுவர் பதிவு பண்றாரு, சால்பிற்கு கட்டளை யாதனே தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல். ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால், தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னை மாற்றிக்கொள்பவன் சான்றோன். அந்த அடிப்படையில் கள்ள இயக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். மொத்தத்தில் கள்ள இயக்கத்தினுடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை.